ஓப்பன் ஆயிடுச்சு, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணதை நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து உட்பிரிவு எல்லாத்துக்குமே கரெக்டாக வரும். ஆனால் நிறைய பேர் அவசரப்பட்டு இருக்கிறதே பண்ணி விடுவோம், கிடைக்கணும் பெஸ்ட் பண்ண பண்ணியிருக்காங்க. அது என்ன செய்ய போகிறோம்னு தெரில. ஆனால் வந்து இப்போ அப்டேட் ஆகிருக்கு, நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, உட்பிரிவு இருக்குது. இப்போ நான் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள உட்பிரிவையும் எடுத்து உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கே இப்போ வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டிஸ்ட்ரிக் நேம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறோம். தாலுக்கு நேம் வந்து மதுக்கரை போடுறோம். போட்டோன்னே ஜோன் வந்து மதுக்கரை வருது. அப்படி இல்லைன்னா அதேசம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஜலை ஜோனில் வந்து நம்மளுக்கு எதுவுமே காட்டாது. அந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கிடலாம் ஜோன். இப்போ வேறு இடத்துல வைக்கிறதா இருந்தா இப்போ வந்து மதுக்கரை அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட குறிச்சி ஒத்தகவிடம் அப்புறம் வந்து அதோட பிரிவுகள் இருக்குது. இல்லை அதேசன் போட்டால் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை இதை தாண்டி இந்த நாளை தாண்டி இருக்குன்னா நீங்கள் எழுதிக்கலாம். வில்லேஜ் அதே மாதிரி நீங்கள் இல்லை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வில்லேஜ் காட்டுறோம். இப்போ அதுலேயே ரெண்டு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. இதில் எந்த ஆப்ஷன் இது அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதர்ஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இந்த டோர் நம்பர் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்டேட் ஆனதான் இப்போ காட்டுறேன். அதாவது என்னெல்லாம் அப்டேட் ஆகிருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம் எப்பயும் போல தான் இருக்குது. அதில் தாலுக் நேம் வந்து எப்பயும் போல் இருக்குது. அதில் வந்து ஜோனோட அப்டேட்டும் ஃப்ரிக்காவோட அப்டேட்டும் தான் இப்போ வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. முக்கியமாக வில்லேஜ் அப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வேகமாக பண்ணிடலாம். நாம் இப்போ வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து விழுப்புரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் உள்ள தாலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் பொள்ளாச்சி அப்படின்ற போது பொள்ளாச்சி நார்த்து ஃப்ரிக்கா நிறைய ஆப்ஷன் செலக்ட் ஆகுது பாருங்க. நான் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதே வந்து சென்னை போடுறோம் அப்படின்னா தாலுக்கு நேம் வந்து எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் தான் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ மயிலாப்பூர்னு போட்டோம்னா அதோட ஜூன் பாருங்க மயிலாப்பூர் இருக்கு. அப்படி இல்லைன்னா அதர்ஸ் மயிலாப்பூர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா மயிலாப்பூர் தான். அதே அதர்ஸ்னு போட்டோம்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இந்த ஜோன் இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் மயிலாப்பூர்னு போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்கா வந்து உங்களுக்கு நிறையா ஓப்பன் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஃப்ரிக்காவில் நீங்கள் ஏதாவது இந்த ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பார்ட் 1 அப்படின்னு போட்டுக்கிட்டோன்னா இதாகும். இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து திருவண்ணாமலை காட்டுறேன். அதே மாதிரி தென்காசி கூட காட்டலாம். தென்காசியில் பாருங்கள் தாலுக்கு நேம் வந்து சங்கரன் கோவில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜோன் 1 இல்லைனா ஜோன் 2. ஜோன் 1 வந்து சங்கரன் கோவில் வரும் இல்லைன்னா இது கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸ் போட்டுட்டு அந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும் ஃப்ரிக்காவை. ஜோன்ஸ் ஃப்ரிக்கா செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வில்லேஜ் வந்து நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணுறோன்னா வில்லேஜ் வந்து நீங்களாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவசரப்படாமல் நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணதை நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. எல்லாத்தையுமே தான் நான் காட்டுறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. தேனி அப்படிங்கிறதையும் காட்டுறேன். தாலுக்கு நேமு அதே மாதிரி ஜோனு அப்படி இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜோன் இல்லைன்னா எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று அப்படி தான் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பதறாமல் செய்யுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடிய கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நம்மளுடைய இல்லம் தேடிய கல்வி ஆப்ல இ சேவை மையம் அமைப்பதற்கு ஆப்ஷன் ஓபன் ஆகும் சொன்னாங்க. நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இப்ப அந்த ஆப்ஷன் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து அது எப்படி ஃபில்லப் பண்றது, பிழை இல்லாம ஃபில்லப் பண்றது எப்படின்னு பாத்துருங்க. பார்த்துக்கிட்டு நீங்க ஃபில்லப் பண்ணுங்க. பாக்கலாமா? ரைட் சைடு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கும். அதோட தலைப்பு என்னன்னா இ சேவை பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல
நேம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுல நீங்க ஏற்கனவே ரூம்ல இருக்கிறதுனால உங்களோட பேர் அதுலயே ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். சோ அதை நீங்க எதுவும் டச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும், ஏன்னா நம்ம மொபைல் நம்பர் தான் நம்மளுக்கு யூஸ் ஐடியா இருக்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சோ அதுதான் போட்டிருப்பீங்க. சோ நீங்க வந்து மொபைல் நம்பரை எதையும் டச் பண்ண வேண்டாம். அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இமெயில் ஐடி. ஒருவேளை நீங்க மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி உள்ள காட்டும். மெயில் ஐடி நீங்க கொடுக்கல அப்படின்னா புதுசா நீங்க மெயில் ஐடி கொடுக்கணும். இந்த மெயில் ஐடி தான் உங்களுக்கு இசேவை மையத்திலேயே யூஸ் ஆகும். ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா டக்குனு மெயில பாருங்க அப்படின்னு சொல்லும் போது யூஸ் ஆகும். சோ அதனால மெயில் ஐடி கரெக்டா கொடுக்கணும் இந்த இடத்துல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு தப்பா பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை அப்டேட் பண்ணா பண்ணதான், அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது. அதனால கவனமா பாத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம், அப்பாவோட பேரு இன்ஷியலோட போட்டுக்கோங்க, சரியா? ஓகே, அதை வந்து கவனமா அடிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. அதுக்கடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த், நீங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை டச் பண்ணும் போது கேலண்டர் மாதிரி தெரியும் உங்களுக்கு. சோ அது இருக்கு இல்லையா? சோ அது வந்து கேலண்டர் மாதிரி இதுல இருக்கும். சோ நீங்க அதை டச் பண்ண உடனே இயர் காட்டும், அதுக்கடுத்து நீங்க அந்த மந்த், அதுக்கப்புறம் டே, அந்த மாதிரி காட்டும். சோ அதனால கவனமா அதை செலக்ட் பண்ணணும். அதையும் மிஸ்டேக் இல்லாம பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. வெளியே எங்க இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா பண்ணுங்க. அப்புறம் ஜெண்டர் எப்பயும் போல நம்ம செலக்ட் பண்ணுவோம், மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுவோம். சோ அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எது வரைக்கும் நீங்க ஹையஸ்டா படிச்சிருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. யூஜியா, பிஜியா, டென்தா, டுவெல்த்தா, சோ அதுலயே இந்த ஆப்ஷன் காட்டும். நீங்க வந்து ஒரு குட்டி ஆரோ இருக்கு இல்லையா, டவுன் ஆரோ, சோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு அது காட்டிடும், ஓகேவா? சோ அதுல நீங்க ஜஸ்ட் தொட்டாலே போது செலக்ட் ஆயிடும். அடுத்து லாங்குவேஜ் ரோல், உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுலயே அந்த குட்டி ஆரோ டவுன் ஆரோ தொட்டோன்னே உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் காட்டும். சோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேயா? அது ரெண்டு மூணு செலக்ட் பண்ற மாதிரி காட்டும். சோ நீங்க டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் எது, இப்ப நீங்க கரண்டா இருக்கிறது அதை தான் நீங்க கொடுக்க முடியும். சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்க கொடுத்துக்கோங்க. வேற எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரி எல்லாம் உங்களுக்கு காட்டும், சரியா? ஓகே. அதுக்கப்புறம் தாலுக் நேம், நீங்க இருக்கிற ஏரியா, இப்ப இருக்கிற தாலுக்கா நீங்க கொடுக்கணும். நீங்க ஆதார் கார்டுல உங்களுக்கு நான் அதை கொடுக்க போறேன், நான் வந்து ரேஷன் கார்டு உங்களுக்கு அதை கொடுக்க போறேன் அப்பெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதை வெரிஃபிகேஷன் வரும்போது மாறி மாறி இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிடும். சோ இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ அதைத்தான் நீங்க கொடுக்க முடியும், சரியா? ஓகே, அதை கொடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட். எப்ப வந்தாலும் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம கரெக்டா வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜோன், உங்களோட ஜோன் என்ன, அந்த நீங்க தாலுக்க செலக்ட் பண்ண உடனேயே உங்களுடைய ஜோன் வந்து அடுத்திருக்கு. அப்ப தாலுக்க இது பண்ணும் போது ஜோன் வந்து ஆப்ஷன் கார்டு ஆரம்பிச்சிடும். சோ நீங்க தாலுக்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஜோன் வந்து நீங்க இந்த ஆரோ டவுன் ஆரோ அமுக்குனீங்கன்னா பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது நீங்க எந்த ஜோன்ல இருக்கீங்கன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிகா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ அதுவும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரிகா அப்படிங்கிறது என்ன அப்படின், அதாவது எந்த ஏரியால, இப்ப ஃபிர்கா அப்படிங்கிறது சப்டிவிஷன் சொல்லுவாங்க, உங்களோட சப்டிவிஷன் என்னவோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும். அதுவே காட்டும். சோ அந்த ஏரியாவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜ், வில்லேஜ்னா நீங்க இருக்கிற அந்த கிராமம், ஓகேவா? அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோர் நம்பர் என்ன, அப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பின்கோடு, பின்கோடு வந்து கரெக்டான பின்கோடா கொடுங்க, மாத்தி குடுத்துறாதீங்க. அப்புறம் லேட்டிடியூட் கெட் லொகேஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து நீங்க இந்த இதை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணோடனே அதுவே வந்து இந்த இடத்துல என்டர் ஆகி இன்புட் ஆயிரும், சரியா? அதுக்கப்புறம் லாட்டிடியூட் அதுவும் நீங்க என்டர் பண்ணிக்கணும் இன்புட்ல. சோ இது கெட் லொகேஷன் நீங்க கொடுக்கும் போது இது ரெண்டுமே செட் ஆகிக்கிறோம். சோ இதை மட்டும் லொகேஷன் ஆன் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. சோ அதனால இதை கிளிக் பண்ணா மட்டும் போதும், இந்த 17th 18th செட் ஆயிடும். பின்கோடு போடுறீங்க, அட்ரஸ் போடுறீங்க, பின்கோடு போடுறீங்க, அதுக்கப்புறம் இது இது ரெண்டுமே. அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர், சோ இது வந்து டம்மியா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து ஸ்டார் போட்டதுனால கண்டிப்பா ஆதார் நம்பர் கேக்குறாங்க. சோ உங்க ஆதார் நம்பர் போடணும். நான் சொன்ன மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 17 18 ஸ்டார் போடல. சோ அதனால அது கொடுக்கணுங்கிற இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது கொடுக்கறதுனால உங்களுக்கு சப்மிட் ஆயிடும் 17 18. சோ தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம். ஸ்டார் போட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஆதார் நம்பர் ஸ்டார் போட்டிருக்கா, அப்ப ஆதார் நம்பர் நீங்க கன்ஃபார்மா கொடுக்கணும்.
இந்த இடத்துல சரியா. 17th லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அது இருக்கா? சோ அது ரெண்டும் வந்து நீங்க கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஸ்டார் போடல. ஸ்டார் போடும்போது பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. சோ பேன் நம்பர்ல வந்து ஸ்டார் போடல, ஏன்னா ஒரு சில பேர்ட்டு இருக்கும், ஒரு சில பேர்ட்டு இருக்காது. சோ இருந்துச்சு அப்படின்னா பேன் நம்பர் போட்டுக்கோங்க. பேன் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை நீங்க ஈஸியா விட்டுடலாம், ஏன்னா அதுக்கு பதிலே ஆதார் நம்பர், முக்கியமான ஆதார் நம்பர் கொடுத்துருக்கோம். சோ அதை நீங்க மறக்காம தவறாம என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட். இப்ப இந்த ஈஸியோட பதிவுக்குன்னு ஒரு பேங்க் கொடுக்கும் இல்லையா அக்கௌண்ட் நம்பர், சோ அந்த அக்கௌண்ட் நம்பரை இங்க நீங்க கொடுக்கணும். சோ அது வந்து அந்த உங்க பேங்க் பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு இருக்கும். சோ அதை போட்டு நீங்க மேல வந்து இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணணும். சரியா, கவனமா பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட பேங்க் புக்ல ஐஎஃப்எஸ்சி, பேங்கோட ஐஎஃப்எஸ்சி தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோட மட்டும் போட்டு சர்ச் பண்ணி கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பேங்க் நேம், அந்த பேங்க் நேம் இப்ப இந்தியன் பேங்கா, கனரா பேங்கா, ஸ்டேட் பேங்கா சொல்லி அந்த பேங்கோட பேர் வந்து நீங்க எழுதிட்டு வரணும். அதுக்கடுத்து வந்து பேங்கோட பிரான்ச் நேம், இப்ப எந்த ஏரியா பிரான்ச், இப்ப நீங்க இருப்பீங்க, சோ அந்த ஏரியாவோட பிரான்ச்சுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்ப சாதாரணமா சென்னையில வந்து நிறைய ஏரியாக்கள் இருக்கும். சோ வந்து அந்தந்த ஏரியா கூடல் நகர் அப்படின்னா கூடல் நகர் அப்படின்னு தான் போட முடியும், அந்த ஏரியா பிரான்ச் தான் போட முடியும். சோ உங்க ஏரியாவுக்கு உங்க பேங்க், உங்க பிரான்ச்சோட நேம் இருக்கும். ஒருவேளை தெரியலன்னா உங்க பேங்க் புக் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே பிரான்ச்சோட நேம்க்கு சீல் அடிச்சிருப்பாங்க. சோ அந்த பேரை இங்க போட்டுக்கோங்க. முக்கியமா இதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கு, அதனால இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்டா ஃபில் அப் பண்ணணும். சரியா, அதுக்கடுத்து பேங்கோட அக்கௌண்ட் நம்பர். அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களோட எந்த பேங்க் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த பேங்கோட டீடைல்ஸ் அப்ப கொடுத்துட்டு இருக்கோம் இசேவைஸ். சோ அதுல அக்கௌண்ட் நம்பர் ஃப்ரண்ட் பேஜ்லயே இருக்கும், மாத்தி பண்ணிடாதீங்க. இது வந்து ஐஎஃப்எஸ்சி கோட், ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு போட்டிருப்போம். அதே மாதிரிதான் இங்க போட்டுட்டு நம்ம சர்ச் கொடுக்கணும். அதுக்காக பேங்க் நேம் கொடுக்குறோம், பேங்கோட பிரான்ச் நேம் கொடுக்குறோம், பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது பேங்க் புக்ல பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். சரியா, சோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் ஏசி என்ன போட்டிருப்பாங்க, இல்லை அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. சோ அதை வந்து நீங்க தவறு இல்லாம இங்க என்டர் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், மேல என்ன என்ட்ரி பண்ணீங்களோ அதே கீழே பண்ணணும். 24ல என்ன என்ட்ரி பண்ணீங்களோ 24.1லயும் அதையும் என்ட்ரி பண்ணணும். ரெண்டுமே சேமான என்ட்ரி பண்ணணும், ரெண்டுமே பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன், இது வந்து கனெக்ஷனோட வேரியேஷன் காட்டும். 4G 5G இந்த ஸ்பீடா அந்த ஸ்பீடா நீங்க அதை வச்சிருக்கீங்க, எது வச்சிருக்கீங்களா சொல்லி அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு பேர் இருக்கும். ஸோ அது உங்க லேப், உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் லேப்டாப்ல என்ன நேம் இருக்கோ அதுதான் நீங்க செலக்ட் பண்ணும். பொதுவாக இந்த எல்லாருக்கும் நெட்ஒர்க் வந்து 4G இருக்கும் இப்ப, ஏன்னா அதாவது ஃபர்ஸ்ட் இருந்தா 5G வாங்குறவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து எஸ்னா எஸ் கொடுத்துக்கணும், மோனா நோ கொடுத்துக்கணும். டியூர் மானிட்டர் இருக்கா அப்படின்னு வச்சுக்காங்க. அதுக்கு எஸ்னா எஸ் கொடுக்கணும், மோனா நோ கொடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா கொடுக்கணும், ஸ்டார்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேம்ப் ஃபெசிலிட்டி அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேம்ப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அந்த லேப்டாப்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க பார்த்து இதுல போடுங்க, அவசரம் இல்லாம போடுங்க. சரியா, ரேம் எவ்வளவு போகுது லேப்டாப்ல அதை வந்து பார்த்து போடுங்க. இப்போ வந்து சிஸ்டம் வச்சிருப்பீங்களா, சிஸ்டத்துல இருக்கும் ரேம் ஃபெசிலிட்டி. ஸோ அது வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதுல போடுங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி அவைலபிளான்னு கேக்குறாங்க, எஸ்ஆர்ஓன்னு போட்டுருங்க. ஏன்னா ஒரு ஷாப் வச்சிருந்தோம்னா கன்ஃபார்ம் இப்பெல்லாம் சிசிடிவி இருக்கு. ஸோ அந்த சிசிடிவி அவைலபிளா இருக்கா இல்லையான்னு போட்டுருங்க, எஸ்ஆர்ஓன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுதான் இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க, இதனால ஒன்றும் பாதிக்காது, வேணும்னா அப்புறம் கூட வச்சுக்கலாம். ஓகே, சென்டர் அட் கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ நம்மளோட சென்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கா, எங்க நீங்க சென்டர் வச்சிருக்கீங்களோ அங்க போடுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. விசிட் சேர் கவுண்ட், இப்ப எத்தனை அந்த விசிட்டர் சேர் கவுண்ட், அதாவது நம்ம கடைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க உட்கார்றதுக்கு நம்ம எந்த அளவு பிளேஸ் வேல்யூ இருக்கு, நம்மகிட்ட பிளேஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து எத்தனை சேர்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இங்க வந்து இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. சோ அது கண்டிப்பா நீங்க இன்க்ளூட் பண்ணணும், 31. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கு,
இத வந்து நம்ம கிளிக் பண்ணோடனே சூஸ் ஃபைல்னு கேக்கும். ஆல்ரெடி உங்க போன்ல வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம எல்லாருமே இப்ப வச்சிருக்கோம், ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி மொபைல்ல வச்சிருக்கோம், சோ எல்லாமே இப்ப ஸ்கேன் பண்ணி நம்ம சிஸ்டத்துல வச்சிருக்கோம், மொபைல்ல வச்சிருக்கோம். சோ நீங்க வந்து போட்டோவை வச்சுக்கோங்க, எதுல நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுல உங்க போட்டோ கண்டிப்பா இப்ப வந்து மொபைல்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர். சோ மொபைல்ல வந்து நீங்க அந்த உங்களோட பேங்க் பாஸ்புக்கை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? போட்டோ எதுவும் நல்லா ஸ்கேன் பண்ணி நீட்டா வச்சுக்கோங்க. அதை நீங்க சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து கேலரியில வச்சிருப்பீங்க இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க ஸ்கேன் பண்ணாத கேலரியில வச்சிருப்பீங்க, கிளிக் பண்ணாலே அதை காட்டும். நீங்க எந்த ஃபைல்ல வச்சிருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணி இதுல ஏற்றுனீங்கன்னா உடனே ஏறிடுது. அதுக்கப்புறம் சென்டர் போட்டோ, இப்ப உங்க சென்டரோட போட்டோ நீங்க சென்டர் எங்க ஓபன் பண்ணிக்கீங்க, அந்த கடையோட போட்டோ கேக்குறாங்க. சோ அந்த கடையோட போட்டோவை நீங்க கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸ்டார் போட்டோக்கு அப்ப கன்ஃபார்ம் நம்மளுக்கு சென்டர் போட்டோ தேவை. அதுக்கடுத்து அப்ளிகன்ட் போட்டோ, அதாவது யார் இப்ப அப்ளை பண்றா, ஏற்கனவே நம்ம பேர் இருக்கிறதுல ஓகே. இப்ப நம்ம தான் அப்ளை பண்ணாலும் நம்மளோட போட்டோ வேணும் இல்லையா உங்களுக்கு, சோ அதனால அவங்க பேர்ல தான் ஐடி கொடுப்பாங்க. சோ அவங்களோட போட்டோவை கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகே. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் டாக்குமெண்ட், இப்ப நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும், கண்டிப்பா முடிச்சிருக்கணும், ஏன்னா ஸ்டார் போட்டிருக்கு. சோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகே. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு போட்டோ கேட்டிருக்கு, ஆதார் கார்டு போட்டோ எல்லாத்தையுமே மொபைல்ல இருக்கும், சோ அதை நீங்க கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பான் கார்டு போட்டோ கேட்டிருக்கு, அதுல இந்த வாட்டி ஸ்டாரே போட்டுருச்சு, பான் கார்டு கண்டிப்பா வேணும், சோ அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே இந்த இடத்துல சப்மிட்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நம்ம டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகி எல்லாமே வந்து மெயினா எங்க ஆபீஸ் இருக்கோ அதுக்கு வந்து போயிடும். சோ இதை வந்து நீங்க வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் தாராளமா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இப்ப முக்கியமா இது வந்து என்னென்ன தெரியுதுன்னு பாத்துடலாமா? மீதி எல்லாமே பர்சனல் டீடைல்ஸ் தான். 17, 18 நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதை ஸ்டார் போடல, ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா பேங்க் ஐஎஃப்எஸ்சி கூட கரெக்டா போட்டுருங்க, அப்புறம் பேங்க் நேமு, பேங்கோட பிரான்ச் நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் 2 தடவை போடுறோம். இன்டர்நெட் கனெக்ஷனை நம்ம கரெக்டா செக் பண்ணி போடணும், சரியா? நம்ம என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணணுமோ அது போடணும். பிரிண்டர் ஸ்கேனர் போட்டுருங்க, டெல் மானிட்டரா இருக்கா இல்லையா போட்டுருங்க. ரேம் ஃபெசிலிட்டி உங்களோட லேப்டாப்ல பாருங்க, அதாவது லேப்டாப் சிஸ்டமா அதை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி இருந்தா போடுங்க, ஓகே. இதெல்லாம் முக்கியமானதுதான். நீ முக்கியமான இனிமே தான் வந்து கண்டிப்பா பேன் கார்டு இருக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கணும். இது ரெண்டு இருந்தாதான் உங்களால இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். ஸோ பேன் கார்டு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் டாக்குமெண்ட், அப்ப கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க கன்ஃபார்மா பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஒரு சென்டர் இப்ப நீங்க வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் உங்களால ஃபில் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சென்டர் உங்க கையில இருந்துச்சு, கடை இருந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டர், நெட் சென்டர் அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை ஃபில் பண்ண முடியும். சோ அப்பதான் வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும், லாஸ்டா உங்களுக்கு சப்மிட் கொடுத்துறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமர்ஷியல கேளுங்க. இது இல்லம் தேடி கல்வி, அதாவது ஐடிக்கேன்னு சொல்லக்கூடிய இல்லம் தேடி கல்விங்கிற ஆப்ல ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கு. இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இசேவை மையம் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு அளிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால இப்ப ஆப்ஷன் ஓபன் பண்ணனால அதோட டீடைல்ஸ் நான் சொல்லிட்டேன். இந்த சப்மிட் பண்ணனோட நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெசேஜும் காலும் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமர்ஷியல தாராளமா கேளுங்க. இது போன்ற பல வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்எஸ்எஸ்பி, பிஜிடிஆர்வி, யுஜிடிஆர்வி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இலவசமாக ஆன்லைன் இலவச ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்பர் 1 ஃப்ரீ எஜுகேஷன் வெப்சைட். பிளஸ் இப்போ ஜாப் நோட்டிபிகேஷனும் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏன்னா வேலை வாய்ப்பு தகவல்களும் வேணும்னு கேட்டனால அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமர்ஷியல் தரலாம் கேட்கலாம். எப்போ வேணாலுமே அதிகமாக வேலை வாய்ப்பு எதுக்கு இருக்கோ, ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். டெட்டு அது அடுத்து வந்து நாங்கள் டெட்டுக்கு புதுசாக கிளாஸ் போட போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்எஸ்எல்பி, பிஜிடிஆர்பி, யுஜிடிஆர்பி போன்ற போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் கடை ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தினமுமே 24 மணி நேரமும் ஒரு கிளாஸஸ்,
ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.